புதுச்சேரியில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், பாதிக்கப்பட்ட இடங்கள் அப்புறப்படுத்தப்பட்டனவா? அந்த மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது, அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? ராதா, நேற்று மாலையிலிருந்து சாரல் மழையாக பெய்து வந்தது புதுச்சேரி முழுவதுமாக. இது நள்ளிரவுக்கு பிறகு கனத்த மழையோடு சூறைக்காற்றும் வீசியது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதி முழுவதுமாக மின் விநியோகம் தொடர்ந்து விடிய விடிய மழை பெய்தது. விடிந்த பின்பு பார்க்கும்போதுதான் பல இடங்களிலே, நகரினுடைய முக்கிய இடங்களிலே மரங்கள் விழுந்து பல்வேறு இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக புதுச்சேரி சட்டமன்ற நுழைவாயில் முன்பு இருந்த மிகப்பெரிய மரம் முறிந்து விழுந்ததால் அதனுடைய சுற்றுச்சுவர் முழுவதுமாக சேதமடைந்து அந்த சாலை முழுவதுமாக அந்த மரம் கிடந்ததால் அந்த பகுதியிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர்கள் மற்றும் போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பல்வேறு சாலைகளிலே இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். திடீர் இந்த மழை, கனமழை மற்றும் காற்றின் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கின்றது. இது விடிந்த பிறகு பார்க்கும்போதுதான் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கனமழையினுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அங்காங்கே இருக்கக்கூடிய மரங்கள் விழுந்த பகுதிகளிலே மின்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த மின்சாரங்களை சரி செய்யும்படியும் ஈடுபட்டு வருகின்றார்கள். மின் விநியோகம் தற்போது முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மரம் முறிந்து விழுந்த சட்டமன்றம் அருகே பொதுமக்கள் செல்வதற்கு அந்த பகுதியிலே இப்போது அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் முழுவதுமாக மரம் அகற்றப்பட்ட பின்பே அங்கு சாலைகளை போக்குவரத்து செல்வதற்கான வழி அமைக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மழை, அதாவது கடந்த ஒரு வாரமாக சுத்திகரித்த வெயிலின் வெப்பம் தாக்கத்திலிருந்து இந்த மழை குளிர்ச்சியை தந்தால் கூட திடீரென ஏற்பட்டு கொண்ட மரம் முறிவு மற்றும் மின் விநியோகம் துண்டிப்பு காரணமாக பொதுமக்கள் சற்றே பாதிக்கப்பட்டதே என்று சொல்லலாம் ராதா. அந்த மரத்தை அகற்றும் பணி எப்பொழுது நிறைவடையும்? இயல்பு வாழ்க்கை எப்பொழுது திரும்ப பெறும்? வேறு ஏதேனும் பகுதிகளில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதாவது இது தற்போது வரைக்கும் வெளியான தகவல்படி நகரப்பகுதியில் தான் இந்த அளவுக்கு அதிக அளவுக்கு மரங்கள் விழுந்ததற்கான காரணம். அவை முற்றிலுமாக அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளே அனைத்து மரங்களும் அப்புறப்படுத்தப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நகராட்சி அதிகாரிகளும் அந்த பகுதியிலே முகாமிட்டு அந்தந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் தொடர்ந்து கனமழை வரும், கனமழை காற்றுடன் இருக்கும் என்ற காரணத்தினால் அங்கங்கே எந்தெந்த சாலைகளிலே அதாவது ஆபத்தான மரங்கள் இருக்கின்றதோ அவைகளையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மரங்களிலே இது போன்ற அதாவது வேர்கள் இழந்து சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மரங்களையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா, கேக்குறமா, கொஞ்சம் அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைப்வாட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ, அதா? தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்த பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.